கத்துக்கிட்டீங்கன்னா இனிமேல் அந்த ஃபீலிங் புரிஞ்சிடும். அப்ப நம்ம எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். கடைசியாக சொல்கிறேன், ஒரு போட்டை நமக்கு ஒழுங்காக ஓட்ட தெரியவில்லை என்பதற்காக போட்டு மேல் குறை சொல்லி வேறு போட்டு மாத்தினா அந்த போட்டும் ஓடாது. பிரச்சனை போட்டு இல்லை, நமக்கு ஒழுங்காக ஓட்ட தெரியல. ஆசையை பாரு, நம்ம டெக்னிக்கில் அதே போட்டு தான், போட்டு மாற்ற ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண மாட்டோம். ஆசையை பாரு, அதே போட்டு டெக்னிக் மட்டும்தான் வேற, இந்த போட்டவே ஓட்ட தெரியலையாமா அப்புறம். ஸோ புரிந்து கொள்ளுங்கள், ஒரு செல்போன் வாங்கும் பொழுது எனக்கு யூசர் மேனுவல் கொடுத்தார்கள், லேப்டாப் வாங்கும்போது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது என்று ஒரு புக்கை கொடுத்தார்கள், லேப்டாப் வாங்கும்போது கொடுத்தார்கள், வாஷிங் மிஷின் வாங்கும்போது கொடுத்தார்கள், பொண்டாட்டி வாங்கும்போது கொடுக்கவில்லையே, ஹஸ்பண்ட் வாங்கும்போது கொடுக்கவில்லையே. ஏங்க எல்லாத்துக்கும் யூசர் மேனுவல் கொடுக்குறீங்களே, எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு ஒன்றுமே சொல்லி கொடுக்காம வாழுங்கன்னு எங்க வாழ்றது? கணவன் மனைவி உறவில் எப்பேற்பட்ட சண்டை வந்தாலும் நான் அதற்காக அவமானப்பட மாட்டேன், அசிங்கப்பட மாட்டேன், வேற யாருடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதற்காக நான் திட்டமாட்டேன். ஏனென்றால் யாருக்குமே ஒண்ணுமே தெரியலை. தில்லாருங்க, ஏன் தெரியுமா? ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்கல, காலேஜ்லையும் சொல்லிக் கொடுக்கல, யாருமே சொல்லிக் கொடுக்கலீங்க. யாருமே சொல்லிக் கொடுக்காத விஷயத்த திடீர்னு ஒன்னா வாழ சொல்லி சண்டை போட்டோன்னு ஒழுங்காறு ஒழுங்காரு எனக்கு தெரியலங்க. என்ன பண்ண சொல்றீங்க? தெரியல. கத்துக்கிறதுக்குள்ளேயே வாழ்க்கை முடிஞ்சு போயிருது. எனவே விரைவாக நாம் ஒரு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். காதல் முக்தி என்ற அந்த ஒரு கோர்ஸை யார் முடிக்கிறார்களோ அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து விட வேண்டும். அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் கல்யாணமே பண்ணணும். மலேசியா நாட்டில் கோர்ஸ் இருக்குங்க, மலேசியா நாட்டில் கல்யாணத்துக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை முடித்து சர்டிஃபிகேட் வாங்கினாதான் நீங்கள் ரெஜிஸ்டரே பண்ண முடியும். அதுக்கு ஒரு கோர்ஸ் கவர்மெண்ட்டே நடத்திட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து கவர்மெண்ட் விடக்கூடாது, தப்பு தப்பு சொல்லி கொடுத்துருவாங்க, நம்ம ப்ரைவேட்டாக ஆரம்பிக்கணும். ஸோ புரிந்து கொள்ளுங்கள், இதுவரைக்கும் நான் பேசினது குணம், ஏற்கனவே பேசினது தாம்பத்தியம், மூணாவது வாழ்க்கை லட்சியம். இங்க பாருங்க, மனைவியின் வாழ்க்கை லட்சியத்தை கணவன் ஏன் எதுக்கென்று கேட்காமல் அப்படியே ஒத்துக்கொண்டால் தான் அந்த கணவனை மனைவிக்கு பிடிக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? கணவனின் வாழ்க்கை லட்சியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ற ஒரு மனைவியை தான் கணவனுக்கு பிடிக்கும். இது என்ன தெரியுமா? ஒரு மனைவி கிட்ட ஹஸ்பண்ட் கேட்கிறாரு, ஏய் இன்னைக்கு உனக்கு பர்த்டே, என்ன வேணும்னு கேளு. விடுங்க, ஏதாவது வாங்கி கொடுங்க. கேளுமா நீ அப்படின்னு சொன்னவன்ன எந்த மனைவியாவது சரி கேட்கிறாரே நம்பி இருக்கிற ஆசைய? ஏங்க எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, ஒரு பெரிய பங்களா வீடு வாங்கி ஒரு ஹெலிகாப்டர் நிறுத்தணும். சொன்ன உடனே லூசு இருக்கு அப்படின்னு சிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கு பிடிக்காது. மனைவியின் ஆசையை சொல்லும் பொழுது அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும், எவ்வளவு நடக்காத நடக்கிற விஷயமா இருந்தாலும், ஒவ்வொரு கணவனும் அதை அவமானப்படுத்தாம கிண்டல் பண்ணாம முடியாதுன்னு சொல்லாம அவ்வளவு தானமா சரிமா சொல்லி பாருங்களே, அந்த மனைவிக்கு உங்களை பிடிக்கும். ஹலோ, நோட் திஸ் பாயிண்ட். நீங்க ஒன்றும் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுங்கன்னு சொல்ல, சரின்னு முதல்ல சொல்லுங்க. சரின்னே சொல்லாத ஒருத்தர் எப்படி வாங்கி தர முடியும்? எல்லா கணவனும் இவர் இருக்கிற ஆசையை இவர் சம்பாரிச்சு சாதிச்சிருவாரு. மனைவியின் ஆசையை சொன்னா சிரிச்ச உடனே அந்த மனைவிக்கு பிடிக்கிறது இல்லைங்க. எங்க நமது ஆசை வேற, மனைவியோட ஆசை வேற. ஒரு மனைவிக்கு ஒரு ஆசை இருக்கும், என் தம்பிக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் முடியாது அப்படின்னீங்கன்னா உன் கூட எங்க வாழணும்? அந்த மனைவிக்கு அத்த ஆசைனா அது என்ன ஏதுன்னு கேட்காம அதை நிறைவேற்றி கொடுக்க சொல்லுங்க. முதல்ல சரின்னு சொல்லுங்க. சாரி காமா பாதா நீசான் இருக்கிற ஏழு ஸ்வரங்கள்ல மூணு ஸ்வரம் தெரிஞ்சாவே போதும், நீங்க பொழைச்சுக்கலாம். சா ரி மா. புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு மனைவியும் எது சொன்னாலும் முதல்ல சரிமான்னு சொல்லுங்க, சொல்லிட்டு அதுக்கு முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணி
கிடைக்கலன்னா அவங்க ஏத்துக்குவாங்க. நீங்க சரின்னு சொல்லாம முயற்சி பண்ணாம அவமானப்படுத்துற ஒரு கணவனை மனைவிக்கு பிடிப்பதில்லை. அது என்னமா இருந்துட்டு போகுது, என்ன சொல்றாங்க, எங்க யூஎஸ் சிட்டிசன் ஆகணும், ஓகே சொல்லுங்களேன் முதல்ல வாய் திறந்து, அவங்க உங்களுக்கு பிடிக்குங்க உங்களை ஹெலிகாப்டர் வாங்க சொன்னாங்க இல்லையா, சரின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் சம்பளம் வாங்கிட்டு வரீங்க இல்லையா, ஏமா சம்பள கவரில் 20,000 ரூபா இருக்குதுமா, என் சம்பளம் 20,000 தான், ஹெலிகாப்டர் போய் கேட்டால் தரமாட்டேன்ட்டாங்கம்மான்னு சொல்லுங்களேன். அவன் சந்தோஷமாக இருக்கும், என்ன தெரியுமா சந்தோஷம், ஐய் என்னோட ஆசையை ஞாபகம் வச்சிருக்கு அப்படின்னு. டிவியில் ஒரு ஹெலிகாப்டர் காட்டுறாங்க, ஒரு வீடு மேலே வந்து நிற்கிது, ஏய் இங்கே ஓடிவா ஓடின்னு கூப்பிட்டு, ஏய் நீ கேட்டேயில்ல அதே மாதிரி வீடு வாங்கி நான் கூடி சீக்கிரம் வாங்கி தரப்போ சொல்லுங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. மனைவியின் ஒவ்வொரு ஆசையையும் முதல் ஏற்றுக்கொள்ளுங்கள், சரின்னு சொல்லுங்க, அதுக்காக பேசுங்க, உழைங்க, கிடைக்குது கிடைக்காத ரெண்டாவது விஷயம். இந்த மாதிரி வாழ்க்கை லட்சியத்தை ஏற்றுக்கொள்ற தம்பதியைத்தான் தம்பதிகளுக்கு பிடிக்கிறது. இதே மாதிரி தான் கணவனுக்கும், ஹஸ்பண்ட் சொல்ற ஒவ்வொரு ஆசையும் மனைவி உடனே அவமானப்படுத்தாம அசிங்கப்படுத்தாம அப்படிங்களாங்க, சரிங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் அதை பார்த்துக்கலாம். பல ஹஸ்பண்டு எனக்கு என்ன தெரியுமா ஆசை சொல்லுவார், இது சிரிச்சா முடிஞ்சு போச்சு உங்களை பிடிக்காது. மூணு, நாலாவது சமுதாயம். அது என்ன சமுதாயம், சவுதி அரேபியாவில் போனீங்கன்னு வச்சுங்களேன், சவுதி அரேபியாவில் போனீங்கன்னா ஒரு கணவன் ஒரே வீட்டில் 4 மனைவிகளை கல்யாணம் செய்து ஒன்றாக வாழலாம். இங்கே வாழ முடியுமா? பிரான்ஸ் ஜெர்மன் போனீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு கெட் டுகெதர் லிவிங் டுகெதர், ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரும்பொழுது ஒரு பாய் ஃப்ரெண்டு வரும், புதுசா இருக்கும், அந்த அம்மா யார் யார் ரீவா பார்க்கில் மீட் பண்ணமா பாய் ஃப்ரெண்ட் அப்படி உள்ள பூந்துருவாங்க ரூம்குள்ள, எந்த அம்மாவாவது ஏய் ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா நீ அப்படி தானே பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே கலாச்சாரம் வேற, தமிழ்நாட்டில் வேற, புரிஞ்சுங்களா? நாலாவது பாயிண்ட்டு, இருக்கும் சமுதாயத்தில், நீங்கள் எந்த சமுதாயத்தில் எந்த நாட்டில் எந்த குரூப்பில் இருக்கிறீங்களோ அதுக்கு ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கட்டுப்படுற மாதிரி வாழணும். இது நாலாவது. அஞ்சாவது அழகு. உடனே அழகுன்னு சொன்ன உடனே அப்படியே சினிமா ஹீரோ மாதிரி சினிமா ஹீரோயின் மாதிரி அப்படியே செவச்செவேன்னு அப்படியெல்லாம் சொல்ல வரல, நான் சொல்ற அழகு வேறீங்க, எங்களை எல்லாம் பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அழகு புரிந்து கொள்ளுங்கள். அழகுங்கிறது உருவத்திலேயோ வடிவத்திலேயோ நிறத்திலேயோ இல்லை, ஒருவரை ஒருவர் எவ்வளவு நேர தொடர்ந்து பார்க்கிறோமோ நமக்கு பிடிக்கும். கணவனும் மனைவியும் ரொம்ப நேரம் எதிர்த்துனா மூஞ்சியை பார்த்துக்கிறதே இல்லையா, அதான் பிடிக்கிறது இல்லை. ஒன்று பண்ணுங்க, சென்னையில் ட்ரெயின் ஏறுங்க, காசிக்கு போங்க, 2 நாள் ட்ரெயின் போங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் ட்ரெயினில் போய் பாருங்க, லவ்னா என்னென்னு புரியும், அழகு என்ன புரியும். ட்ரெயினில் ஏறும் பொழுது எப்படி தெரியுமா ஏறுவாங்க, ஏறி உட்காருவாங்க, ஏய் ஏமா இந்த பேக் அங்கே வைங்கம்மா, ஏமா கால் சண்டை போட்டிருப்பாங்க பக்கத்து பக்கத்து இருக்கிறவங்கிட்ட, ஏமா இந்த பேக் அங்கே வை, இது ஏன் சீட்டு ஓ சீட்டு, இது இங்கே வை, ஏன் செருப்பு, சண்டை போடுறாங்களா இல்லையா. இது எப்போ, சென்னையில் ஏறும்போது வண்டி போயிட்டே இருக்கும், ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டே இருப்பாங்க, அப்போ தான் லவ் ஆரம்பிக்கும். மதியம் சாப்பிடுவாங்க எப்படி தெரியுமா, தனியாக பொட்டத்தை பொறிச்சு பார்க்கவே மாட்டாங்க. நைட்டு சாப்பிடும் பொழுது மெதுவாக, கொஞ்சம் சாப்பிட்றீங்களா இல்லை வேண்டாம் நீங்கள் சாப்பிடுங்க பாருங்க, அப்படி ஆரம்பிக்கும். அடுத்த நாள் நைட்டு தூங்குறாங்க இல்லையா, தள்ளி உட்காருமான்னு சொன்னாங்கல்ல, ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்துட்டு அன்பு வந்துடும். அப்புறம் அடுத்த நாள் எந்த ஊர், அந்த ஊரா, நான் இந்த ஊரோட ஆரம்பிச்சு அப்படியே போகும் பாருங்க, காசியில் இறங்கும் பொழுது கண்ணில் தண்ணியாக இருக்கு, உங்களை விட்டு பெரிய மனசு. ரயில் ஸ்நேகம் மாறி உலகத்தில் ஒரு காதல் கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள், கணவனும் மனைவியும் எவ்வளோ நேரம் எதிர்றதில் உட்காந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்லாம் இல்லாமல் சிம்பிளாக உட்காந்து டெய்லி 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் டைம் ஒதுக்கி பாருங்களேன், பிடிக்கும். அழகுங்கிறது பிடிக்கிறது தான் அழகு. கருப்பாக இருக்காங்களா சிவப்பாக இருக்காங்களா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது சிம் அப்படியெல்லாம் கிடையாது, புரிஞ்சுதுங்களா? அழகுங்கிறது பிடிச்சதை தானே பேசிட்டு இருக்கிறேன். நமக்கு யார் தெரியுமா பிடிக்கும், ரொம்ப நேரம் யார் டைம்ஸ் பண்றாங்களோ பிடிக்கும்.